கால்பந்து மாபெரும் வீரர் பீலே என்கிற கருப்பு முத்துவின் மறைவையொட்டி நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது. சென்னை சிஎன் மூர்த்தி ஹேரிங்டன் கால்பந்து பயிற்சி மையம் மற்றும் சென்னை கால்பந்து வீரர்கள் மற்றும் ரசிகர்கள் சங்கம் சார்பாக சென்னை செனாய் நகர் திருவிக்கா பள்ளி மைதானத்தில் பீலே அவர்களுக்கு கால்பந்து முன்னாள் கேப்டன் கேலக்ஸி மோகன் அவர்கள் நினைவஞ்சலி செலுத்தினார். இதில் பயிற்சியாளர்கள் யுவராஜ், தாமஸ், மணிவண்ணன், மோகன், ரிஷி, டேவிட், இளங்கோ, உதயகுமார், முரளி மற்றும் ஆகியோருடன் பயிற்சி பெறும் 200 மாணவ மாணவிகள் உட்பட அனைவரும் பீலே அவர்களின் திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து முன்னாள் கேப்டன் கேலக்ஸி மோகன் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் பேசியதாவது, பிறப்பு என்பது சாதாரணமாக இருக்கலாம், இறப்பு என்பது ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்றும், அதேபோல் ஒரு சரித்திர நாயகனாக வாழ்ந்தவர்தான் பீலே என்றும் தெரிவித்தார். மேலும் அவர் மறைந்தாலும் அவர் படைத்த சாதனை என்றும் மறையாமல் நிலைத்திருக்கும் என்றும் தெரிவித்தார். ஃபுட்பால் ரசிகர்கள் மத்தியில் என்றுமே நினைவுடன் இருப்பார். ஃபுட்பால் லீஜெண்ட் அவரை பிளாக் பியல் அப்படின்னு கூடுவாங்க. 3 முறை ஃபிஃபா வேர்ல்டு கப் வென்றவர். இதெல்லாம் ஒரு மாயாஜாலம். பிறப்பில் தான் ஒருத்தர் தரித்திரமாக இருக்கலாம் தவிர இறப்பில் சரித்திரம் படைக்கணுன்றத அவர் சிறந்த வகையில் அவர் சரித்திரம் படைச்சிட்டு போயிருக்கார். ஒரு ஏழைகளால் தான் வாழ்க்கையில் வெற்றி பெற்று அச்சீவ் பண்ண முடியுன்றத உலகம் பல இடங்களில் அதை நிறைவேற்றிட்டு இருக்கு. அது அதில் வந்து இவர் நம்ம பீலே மிக பிரமாதமான ஒரு சரித்திரத்தை படைச்சிட்டாரு. திரு ரொனால்டோ, மெஸ்ஸி இவர்களும் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு அவங்களுடைய ட்ரிபியூட்ஸ் அனுப்பியிருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இவ்வளவு குழந்தைகள் இங்கே விளையாடுறாங்க ஃபுட்பாலு. இந்த ஃபுட்பால் விளையாடுறதுக்கு காரணமே அவர் தான். ஆக இந்த ஃபுட்பால் அவர் இறந்துட்டதுனால இன்றைக்கு இந்த சிறுவர்கள்லாம் மலர் தூவி மெழுகுவர்த்தி ஏற்றி அவருக்கு அஞ்சலி செலுத்துகிறாங்க. நாங்களும் அவருடைய நினைவாக என்றைக்கும் அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும்னு சொல்லிட்டு என்னுடைய இறைவனை நாங்கள் சிறப்பாக வேண்டிக்குவோம். அவரோட குடும்பமும் இன்றைய உலகத்தில் உள்ள அவர்களோட ரசிகர்களும் எல்லோருக்கும் எங்களுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அவரை தொடர்ந்து பயிற்சியாளர் யுவராஜ் அவர்கள் பேசுகையில், இந்த பயிற்சி மையம் 20 ஆண்டுகளாக செயல்பட்டு வருவதாகவும், பயிற்சி மையத்தின் மூலம் பல்வேறு மாணவர்களை ஊக்கப்படுத்தி போட்டியில் வெற்றி பெற பயிற்சி அளிப்பதாகவும், இந்த பயிற்சி மையத்தில் பயின்ற மாணவர்களை உள்நாட்டிலும் மற்றும் வெளிநாட்டிலும் விளையாட்டுத் துறையின் மூலம் பல நிறுவனங்களில் பணிபுரிந்து வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் 10 எண்ணை விளையாட்டுப் போட்டியில் பிரபலப்படுத்தியவர் பீலே, இந்த பெருமை அவரே சாரும் என்றும், 3 முறை உலகக்கோப்பை வென்று மிகப்பெரிய சாதனை படைத்தவர் என்றும் புகழாரம் சூட்டினார். மேலும் தற்போது விளையாட்டுத் துறையில் பொறுப்பேற்றுள்ள அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விளையாட்டுத் துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்து வருவதாகவும், கால்பந்து போட்டி நடத்த அனைத்து மாவட்டங்களிலும் இடம் தேர்வு செய்யப்பட்டு வருங்கால கால்பந்து வீரர்கள் உலக அளவில் சாதிக்க அவர் முன்னெடுப்பார் என்றும் அவர் தெரிவித்தார். அதாவது பச்சைப்பாஸ் ஹாரிங்டன் ஃபுட்பால் அகாடமின்னு நாங்கள் 13 ஆண்டுகளாக பச்சையப்பன் கல்லூரியில் சிறுவர்கள் அதாவது 250லேருந்து 300 பசங்களுக்கு ஃப்ரீ கோச்சிங் கேம்ப். இது வந்து எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் நடந்திருக்குமான்னு தெரியல. இங்கே அவர் மிஸ்டர் கோச் மூர்த்தி ஒரு 20 கால்பந்தாட்ட வீரர்கள் வந்து அதாவது முன்னாள் வீரர்கள் வந்து இலவசமாக அவங்களும் கோச் பண்ணதுனால எங்களால் ஆண்டு ஆண்டுக்கு விளையாட்டு வீரர்களை தயார் செய்ய முடிஞ்சது. கோச்சிங் கேம்ப்னால் வெறும் வீக்கெண்டு இந்த சம்மரில் ஒன்றும் இல்லை, இது வந்து த்ரூ அவுட் தி இயர் எவ்ரி ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டேல பண்ணுறோம். எங்கள் பசங்க வந்து வெளிநாட்டில் ஆடுறாங்க, லீக் ஆடுறாங்க, இப்போ ISL ஆடுறாங்க. நிறைய நாங்கள் வளர்த்து விட்டுகிட்டே இருக்கோம். யார் நாங்கள் எங்கள் டீமுக்காகன்னு பண்ணுறதில்லை, இந்த நாட்டுக்காக இந்த ஃபுட்பால் பிளேயர்ஸை அவர் மறைந்த முன்னாள் கால்பந்தாட்டு வீரர் சிஎன் மூர்த்தி
அவர் மறைந்தாலும் அந்த அகாடமியை இது 20வது ஆண்டு தொடர்ந்து 20 ஆண்டுகளாக இந்த கேம்பை நடத்திட்டு வரோம். இதில் பசங்களை குரோ பண்ணுறோம், அதாவது யங்ஸ்டர்ஸை வளர்த்து விட்டுக்கிட்டே இருக்கோம். எங்களுக்காகவோ எங்கள் டீமுக்காகவோ இல்லை, இந்த நாட்டுக்காக விளையாட்டு வீரர்களை தயார் பண்ணிகிட்ருக்க தான் இங்கே பண்ணிகிட்ருக்கோம். இதில் இலவசமாக கோச்சஸ் வந்து பண்ணுறது தான் சிறப்பான நிகழ்ச்சி. அதே நேரத்தில் இந்த கிரவுண்டை வந்து எங்களுக்கு வழங்கிட்டே இருக்காங்க. இருந்தாலும் இப்போது வந்திருக்கிற விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி அவர்கள் வந்து நிறைய கிரவுண்ட்ஸை வந்து எடுத்து ஃபுட்பாலுக்காக கொடுக்கணும். நேரு ஸ்டேடியம் கிரவுண்டு பார்த்திங்கன்னா அது வந்து ஃபுட்பாலுக்கான கிரவுண்ட் தான். ஆனால் இன்றைக்கி நம்ம பசங்களை ஏழை பசங்களாம் அங்கே ஆட முடியல, ஏன்னா ஐஎஸ்எல் அது தான் நடத்துகிறாங்க. ஆகவே நிறைய கிரவுண்ட்ஸை உருவாக்கி கொடுக்கணும். இந்த திருவிகா ஸ்கூல் கிரவுண்டும் ஃபுட்பாலுக்குன்னு பர்டிகுலராக இதை ரெடி பண்ணி கொடுக்கணுன்ற கோரிக்கையும் இப்போ நாங்கள்